அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ருத்ராட்சத்தோட முழு படங்கள் பத்தி பார்க்க போறோம். மோட்சத்தை அருளும் சக்தியை வழங்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் இதனால நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், புத்திர பாக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ருத்ராட்சம் நம்ம அணியினால தீய சக்திகள் இருந்து நம்மளை காப்பாற்றவும் செய்யும். ருத்ராட்சத்தை பார்ப்பது மகா புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுவே ருத்ராட்சத்தை தொட்டோம்னா கோடி புண்ணியம், அணிந்து கொண்டால் பல கோடி புண்ணியம் ஆகும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிணிகளை போக்கக்கூடியது 108 ருத்ராட்சம் கொண்ட மாலை அணியறனால. அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியமும் இதற்கு உண்டாகும். பாவங்கள்ல இருந்து நம்ம விடுதலையும் கிடைக்க ஆரம்பிக்கும். 1 முதல் 14 முகம் கொண்ட ருத்ராட்சமும் இருக்கு. ருத்ராட்சங்கள முகங்களை பொறுத்து நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் மாறுபடும். பெரும்பாலும் 2 முகம், 5 முகம், 11 முகம், 14 முகமே சிவனடியார்கள் போற்றப்படுறாங்க. சிவனடியார்களோட அறிவுரைப்படி நம்ம ஆசீர்வாதம் பெற்று ருத்ராட்சம் அணிகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பிறப்பு இறப்பு போன்ற தீட்டு நாட்கள்ல ருத்ராட்சம் நம்ம அணியக்கூடாது. தூய்மையான ருத்ராட்சத்தை பூஜை செஞ்சு மந்திர ஜெபிச்சு அணியணும். ருத்ராட்சம் அணிவதால உண்டாகக்கூடிய பொதுவான நன்மைகள் புண்ணிய நதியில நீராடி கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு சமமானது. இதனால நமக்கு நம்ம உடம்புல எப்பேற்பட்ட தீய சக்திகளா இருந்தாலுமே நம்ம அதுல இருந்து காப்பாற்றப்படுவோம். ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுத்தமா இருந்து ருத்ராட்சம் அணியிறோமோ அந்த அளவுக்கு அதற்கான பயன்கள் நமக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.